பெரும் பரம முக்கியம். வாழ்க்கையில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த அதான் அட்ஜஸ்டபிலிட்டி அண்ட் சோசியலி யூஸ்ஃபுல், இந்த சமுதாயத்திற்கு பயனுடையவர்களாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒன்று. அது வந்து இது இதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றான், எங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்கா வந்து எனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சைக்கிள் நீ இல்லையா நீங்க இந்த சைக்கிள் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹெல்பிங் டெண்டன்சி இப்பவே இதுதான் இந்த ரெண்டு இருந்தா ஜெயிச்சிடலாம். விட்டு கொடுத்து போறது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது, இது ரெண்டு இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன பிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி ஸ்ட்ராங், எமோஷனலி ஸ்டேபிள், சோசியலி அட்ஜஸ்டபிள் அண்ட் யூஸ்ஃபுல், எல்லாமே அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் கல்வி. இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் கல்வி. இதுதான் கல்வி. இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதுவரை கிடைச்சிருக்கு, இனிமே நீங்க போய் சேர்ற ஸ்கூல்லையும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து வாழ்க்கை. வாழ்க்கைனா என்ன? நிறைய படிப்பீங்க, வாழ்க்கை வாழ்க்கைன்னு படிப்போம். வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கைனா ஒண்ணு இல்லை. யாரு வந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு 90 வயசு ஒரு பெரியவர் இருக்காருன்னா, நான் வந்து 90 வயது வரை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் 90 வயது வரை உயிரோடு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யார் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லலாம்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதா வாழ்க்கை. அவர் 90 வயசுல எத்தனை வருடம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாரோ அதைத்தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியும். அது மகிழ்ச்சி தான் வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப மகிழ்ச்சினா என்ன? எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்? When you are able to love others, you will be happy. அடுத்தவர்களை நேசிக்க தெரிந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பையன் இருக்காம அந்த பையன் மேல ஒரு அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். உடனே அவன் கூட மார்க் எடுத்துட்டான், அவனை இந்த மாதிரி எடுத்து விடக்கூடாது, அவன் இதை நோட்ஸ் வந்து கிழிச்சு போட்டுடணும். அதாவது ஒரு கர்வம் வந்தது, அடுத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியாம இருக்கிறவங்க எல்லாமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்ப எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னொன்று வந்து கிடைத்தது போதும் என்று இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அதாவது எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்காதது மேல ஆசைப்பட்டு, கோடிக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் போய் திருடி, நீங்க பேப்பர்ல பாப்பீங்க, கடத்தல் பண்ணாரு, அதனால வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. அவருக்கெல்லாம் என்ன ஆசைன்னா திடீர்னு பணக்காரன் ஆயிடும். அப்ப என்னன்னா, நமக்கு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் போதும் என்கிற மனதே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள். அதுமாதிரி அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மனசுதான் காரணம், நம்ம மனசுதான் காரணம். நீங்க எல்லாம் வந்து உடல்ல, சார் வந்து அழகா சொன்னாரு, உடல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம உடலை வந்து பேணி பாதுகாக்கிறது நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். உடம்ப வந்து கரெக்டா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யறோம். காலையில குளிக்கிறோம், நேரத்துக்கு வந்து சாப்பிடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனால் மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு நாம் ஏதாச்சும் செய்யறோமா? இல்ல, அவர் வந்து தேவாரம் பாடுறாரு, திருவாசகம் பாடுறாரு, அதே மாதிரி நிறைய பேர் நீங்க இருக்கணும். அப்ப மனசை பக்குவமா வச்சுக்கிறதுனா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு நல்ல மியூசிக் வந்து கேட்கணும், நல்லவங்களோட பழகணும், அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கணும், படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் புக்ஸ் வந்து நீங்க அந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து புத்தகங்களை படிக்க வேண்டும். நீ புத்தகங்களை படிச்சீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, மென்டலி ஸ்ட்ராங், அந்த எமோஷனலி ஸ்டேபிள், அந்த சோசியலி அட்ஜஸ்டபிள், இது எல்லாமே எதுல கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தகத்தை சார் சொல்லும்போது செல்வத்தில் செல்வம், செழிச்செல்வம்,
அப்படின்னு சொல்லி சொன்னச்சு. ஒண்ணு இல்ல, நான் வந்து ஒரு 10 புத்தகம் படிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த 10 புத்தகத்தினுடைய எசன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை கேட்கறது மூலமா நீங்க வந்து ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நிறைய அனுபவங்களை, ஏன்னா அந்த ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 10 வருஷம் எடுத்திருப்பாரு அந்த அந்த புத்தகத்தை எழுதுகிற ஆசிரியர். அப்ப அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் அந்த புத்தகத்தில் கொடுத்திருப்பார். அது புத்தகம் படிக்கும் பொழுது நல்ல அனுபவம் நமக்கு கிடைக்கும், நிறைய அறிவு கிடைக்கும். புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆகவே வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது, கல்வி என்றால் நான் ஏற்கனவே கூறியது கல்வியினுடைய பயன் என்னன்னா அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் வந்து ஒரு எஜுகேட்டர்னு சொல்லிட்டு எஜுகேஷன் தான் இன்னொன்னு சொல்லுவாங்க, எஜுகேஷன் மேக்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் பொலைட். பொலைட்னா என்ன தெரியுமா, இப்ப நான் சொன்னோடனே திருக்குறள் சொன்னோட எந்திரிச்சு நிக்குது பாத்தீங்களா, வந்தோடனே கும்பிடுறீங்க பாத்தீங்களா, ஒரு பணிவா நடந்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பொலைட். என்ன அந்த கல்ச்சருங்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம கல்விங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லுவாங்க, கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்வதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்று சொல்வார்கள். அது மாதிரி கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரத்திலே எல்லாமே வரும். கலாச்சாரத்துல என்ன வரும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும், இது எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்துல இருக்கு. ஆகவே கல்ச்சரா இருக்கணும், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் யாரெல்லாம் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை சொல்ல பக்குவப்பட்டவர்கள் உங்களை நன்கு பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்வீர்கள், ஒளி பெறுவீர்கள் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.